எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் கோடை காலங்களில் நிறைய நீர் சத்து உள்ள காய்கறிகள் பழங்கள் வாங்க காயின்னு பார்த்தா வெள்ளரிக்காய் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் சாப்பிட்றது ரொம்ப சுலபம் சமைக்காமல் அப்படியே சாப்பிட்லாம் வெள்ளரி பழமும் அப்படி தான் நாட்டு சக்கரை விட்டு நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் வெள்ளரிக்காய் வந்து சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணி நம்ம மிளகுத்தூள் உப்பு போட்டு சாப்பிடுவோம் அடுத்தது தர்பூசணி எல்லா இடங்கள்லையும் கிடைக்கிறது நிறைய நீர்ச்சத்து இருக்குது கொய்யாப்பழம் ரொம்ப நல்லது அது சுகர் பேஷண்ட்ஸு நிறைய கொய்யாப்பழம் சாப்பிட்ணும் இந்த மிதமாக அதாவது வெயில் காலங்களில் எல்லா இடங்களும் கிடைக்கக்கூடிய தர்பூசணி கொய்யாப்பழம் ரெண்டுக்குமே ரெண்டு விதமான மசாலா ஃப்ளேவர் சேர்த்து எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத அந்த வீடில் பார்க்க போகிறோம் ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் தர்பூசணியை எப்படி கட் பண்ணி அதுக்கு என்ன மேலே மசாலா போட்டு சாப்பிட்லாங்கிறத நம்ம பார்ப்போம் தர்பூசணி நீங்கள் ஒரு அரைப்பழம் வாங்கினா அந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இருக்கிற ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்கிற போஷன் நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தான் கடைகளில் செய்கிறாங்க சீட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை உள்ளே இருக்கிற சீடு அப்படியே இருக்கலாம் எல்லாமே எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும் இது உடம்புக்கு ஒன்றும் பண்ணாத நம்ம சீடோடையே சாப்பிட்லாம் இந்த மாதிரி பாருங்கள் நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு அந்த தர்பூசணி அந்த பழம் இருக்கிற இடத்த மட்டும் அப்படியே தனியாக ரிமூவ் பண்ணுறேன் இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க சாதாரணமாக ஒரு கப்பில் போட்டு கொடுப்பாங்க நம்ம இதையே இதுக்கு மேலே இந்த மாதிரி கட் பண்ணதில் வந்து சாட் மசாலா போட்டு கொடுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் சாட் மசாலா அப்படிங்கிறதே என்னென்னா பட்டைத்தூள் சுக்கு பொடி பொடி ஆம்ச்சூர் பொடி அப்படி அதாவது மாங்காவை நல்லா துருவி காய வச்சு பொடி பண்ணுறது எல்லாமே ரொம்ப உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய மசாலாலாம் சேர்ந்து தான் இந்த சாட் மசாலாங்கிறது அதை மேலே தூவிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அதாவது இந்த தர்பூசணி வந்து நல்லா ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி இந்த மசாலாவை மேலே தூவி சாப்பிட்றப்ப நிறைய சாப்பிட்டுகிட்டே இருக்கணும்னு தோணும் அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி தர்பூசணி வாங்கினாலே சாட் மசாலா தூவி இந்த மாதிரி வீட்டில் எல்லாேருக்கும் ப்ரெசென்ட் பண்ணுங்கள் அடுத்தது கொய்யாப்பழம் பொய்யாப்படம் நான் சொன்னேன் சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய சாப்பிட்றாங்க இதை நல்லா நிறைய சாப்பிட்ணுன்னு கூட சொல்கிறாங்க ப்ளெயினாக சாப்பிடாம சில பேர் வந்து மிளகாத்தூள் உப்பு சேர்ப்பாங்க அதை விட இந்த பாருங்கள் நான் ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் இந்த மாதிரி எனக்கு கொடுத்தாங்கன்னு அதை பார்த்துட்டு செய்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரே ஒரு பச்சை மிளகாய் உப்பு அது இந்து கூட இருக்கலாம் வருத்த ஜீரகப்பொடி கொஞ்சமாக கடுகு அதுக்கப்புறம் சக்கரைத்தூள் ஆம்ச்சூர் பொடி சக்கரை அப்புறம் மாங்காய் தூளை பொடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லை எலுமிச்சை எலுமிச்சு கூட புளியலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சின்னு வந்துடலாம் இதை வந்து நம்ம நீல நீளமாகவும் கட் பண்ணலாம் இல்லை சின்ன சின்ன பீஸாகவும் கட் பண்ணலாம் நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த கொய்யாப்பழத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன் பாருங்கள் இதை ஒரு பவுலில் சேர்த்து விடலாம் சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்ச அந்த பாருங்கள் எல்லாம் மிக்ஸும் பச்சை மிளகா கொத்தமல்லி ஆமச்சூர் பொடி உப்பு அதே போல் உங்களுக்கு கடுகு கடுகு வந்து அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதை வந்து நம்ம இந்த மாதிரி டப்பாவில் போட்டு நல்லா குளிக்கிட்ட பிறகு நல்லா கொடுங்க நல்லா இந்த மாதிரி செய்கிறப்ப நல்லா உங்களுக்கு மிக்ஸாக இருக்கும் அந்த மசாலா மேலே கோட்டிங்காக இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி டப்பாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கப்பில் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவுமே கொய்யாப்பழம் எவ்வளோ சாப்பிட்டாலும் ஆசையே தீராது கொஞ்சம் காரம் கொஞ்சம் ஸ்வீட் அந்த கொத்தமல்லி வாசனை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அவசியம் இந்த மாதிரி கொய்யாப்பழம் எப்போல்லாம் வாங்குறீங்களோ இந்த மாதிரி மசாலா சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த ரெண்டு வீடியோமும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்